கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் வாருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற ஜபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. யோவான் 10 தொடர்ந்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அங்கே தான் இருக்கார், எருசலேமில் தான் இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான். நான் நேராக வர்றேன். நிறைய பேர் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாக வராமல் ஏறி குறித்து வர்றான்னா ஆட்டை திருட வர்றான்னு அர்த்தம். வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான் அப்படின்னு. அப்போ நேர் வழியாக வா. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அவன் வந்த உடனே வாசலை காக்கிறவங்க திறக்கிறான், ஐயா வாரார்ன்னு கதவை திறக்கிறான். ஆடுகளும் அவன் கூப்பிடுறான், அவன் ஆடுகளும் ஐயா அப்படிங்குது. அப்போ வாசலை காக்கிறவன் ஒருத்தன் மேய்க்கிற மேய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அவன் தன்னை ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுறான். அதாவது நிறைய ஆட்டு மந்தை ஒன்று போல் சேர்ந்துருக்குமா, ஒரு 7-8 மேய்ப்பர்களுடையதான மந்தையெல்லாம் சேர்ந்து ராத்திரியில் 1 பவுண்டு தொழுவத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்தந்த மேய்ப்பர்கள் வந்து நினச்சிவாங்களா, அவங்க அவங்க ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவன் ஆடு மட்டும் போக மற்ற ஆடுலாம் அங்கேயே தங்கிடுமா. ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒரு 4-5 மேய்ப்பர்களுடையதான ஆடுகள்லாம் மொத்தமாக இருக்கும். அந்த மேய்ப்பன் அவன் பேரை சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னே அவன் ஆடுகள் மட்டும்தான் போகும். ஒருவேளை இவன் வச்சிருக்க இதே ஆட்டு பேர் அவன் ஆட்டுக்கு வச்சுருந்தாலும் அந்த சத்தத்தில் உள்ள வித்தியாசத்தை பார்த்து ஆடு போகாது. அப்போ வெளியே நடத்திட்டு போகிறான், பேர் சொல்லி கூப்பிடுறான், வெளியே அழைச்சி. இது வந்து அந்த நாட்டில் நடந்ததான ஒரு இது கலாச்சாரம், அங்கே உள்ளதான அமைப்பு முறைமை. அப்போ அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே போட்ட பின்பும் அவன் முன்னால் நடந்து போகிறான். ஆடுகள்லாம் அவன் சத்தத்தை அறிந்திருக்க அப்படின்னா பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாத பின்னால் அவள் அந்நியனுக்கு பின் சொல்லாமல் விட்டு ஓடிப்போம். சில ஆடு போயிடும், கொஞ்ச நேரம் சத்தம் கேட்டவுடனே இவன் இல்லைன்ட்டு திரும்ப மந்தைக்குள்ளே 1-2 எல்லாம் எழுந்து போகுதுன்னு சொல்லி சில ஆடு தூங்கிட்டு இருந்த ஆடு எழுந்து போயிடும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய சத்தத்தை கேட்டனே, இது நம்ம ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுமா. இந்த ஓம் ஓமையை இயேசு அவர்கள்னே சொன்னார். அவர்களுக்கு இதனுடைய அர்த்தம் ஒன்றும் புரியலை. நிறைய நேரங்களில் இன்றைக்கும் நம்ம சபைகளில் பண்ணுகிற பிரசங்கத்தில் எவ்வளோ ஊழியக்காரர் பாரத்தோடையும் வாஞ்சியோடையும் விருப்பத்தோடையும் அபிஷேகத்தோட வைராக்கியத்தோட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. ஆனால் அந்த பிரசங்கிக்கிறதான பிரசங்க வார்த்தைகள் நிறைய பேருக்கு ஒன்றுமே புரியறதில்ல. ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு தான் போகுது, நல்லா இருக்குன்ட்டு தான் போகிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை, புரிஞ்சுக்கிறதில்லை. அப்போ இயேசு மறுபடியும் அவங்க நோக்கி, நான் தான் ஆடுகளுக்கு வாசல், வாசலே நான் தான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் வழியாய் வருகிறவன் தான், என்னை விசுவாசித்து என் பேரில் வர்றவன் தான் சரியான ஆள்.
எனக்கு முன்னே வந்தவங்கெல்லாம் கள்ளர்கள் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறாங்க, ஆடுகளை செவி கொடுப்பதில்லை. நான் தான் வாசல், நான் தான் வாசல் வழியாக வருகிறவரும் நான் தான். என் வழியாக ஒருத்தன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படுவதற்காக வந்தேன். நானே நல்ல மேய்ப்பனும் நான் தான், வாசலும் நான் தான், அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிற நல்ல மேய்ப்பனும் நான் தான். நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறேன். மேய்ப்பனாக இராதவங்க ஆடுகளுக்கு சொந்தமான ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுனால அவன் கூலியால் ஓனாய் வர்றதை பார்த்து என்ன செய்கிறான், அவன் பிழைச்சா போதும் நான் தப்பிச்சா போதும்னு ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுறான். அந்த ஓனாய் ஆடுகளை பீறி சிதறடிக்குது. கூலியால் கூலிக்கு தான் மாரடிக்கிறான், வேலை செய்கிறான், அவன் ஓடி போயிடுறான். ஆடுகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஒரு ஆடு வரலைன்னாலும் கவலை இல்லை, தொலைஞ்சு போனால் கவலை இல்லை. ஸ்தோத்த அந்த ஆடு அவன் தொடர்ந்து மந்தைக்கு திரும்ப வரலைன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவை சம்பளம், அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறான், ஆடுகளை பற்றி அக்கறையே இல்லை. ஒரு ஆடுக்கு ஒரு சுகவீனம்னாலும் என்னன்னு கேட்கறது இல்லை. ஆடுகள் மேலே அக்கறை இல்லாத கூலியால் அவன் வேலை செய்கிறதே அந்த கூலிக்காகத்தான். டெய்லி வாமா வாரம் கண்டு அந்த கூலியில் தான் அவன் கவனமாக இருப்பானே தவிர அவனுக்கு ஆடுகள் மேலேயோ வராத ஆடுகள் மேலேயோ ஸ்தோத்திர சுகவீனமாக இருக்கிற ஆடுகளை குறித்தோ கொஞ்சம் கூட அவனுக்கு அவ்வளோ கிடையாது, அக்கறையே கிடையாது. எப்படி இருக்கும் ஆண்டவர் எவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்கிறான்னு பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பேன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல் நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். நான் என்னுடையவளை அறிந்து என்னுடையவளால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்குறேன். இந்த தொழுவத்தில், இந்த இஸ்ரவேல் என்ற தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் வேறே தொழுவத்தில் வேறு ஜாதி மக்களும் புறஜாதிகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வரணுமே, அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன், ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே நாடு நடக்கும். இயேசுவின் கொடியின் கீழே ஒரே நாடு வரப்போகுது. ஒரே ஆளுகை, ஒரே பாஷை. ஆமாம், ஒரே பாஷை, ஒரே 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 ஒரு ஒரு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை. நான் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை நான் ஜீவனை கொடுக்கறதுனால பிதா என்ன அன்பாக இருக்கிறாரு. ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு பிதாவை முன்ன வைக்கிறார். பிதாவும் அவரும் ஒன்று தான். பிதாவின் வார்த்தையை தான் இவர் பேசுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் யூதருக்குள்ளே சொன்ன உடனே அவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் பிரிவினை உண்டாகுது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, எங்கெல்லாம் இயேசு பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் நம்புகிறாங்க, ஒரு கூட்டம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கும் அதுதான், கிராமத்துக்குள்ளே போங்க, ஒரு அவன் பேசுறது என்னங்க தப்பு இருக்கு, அவர் சரியாக தானே பேசுகிறான்னு ஒரு கூட்டம் சொல்கிறான், இல்லை இல்லை அவர் உங்களை ஏமாத்துறான்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ரெண்டு வகையான கூட்டமும் அன்று முதல் இன்று வரை. இன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் அப்படித்தான். நம்ம போனால் வரவேற்கிற ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம போனால் எதிர்க்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. நம்ம போனால் நம்ம வசனங்களை, இயேசுவின் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டமும் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை அவன் வெறுக்கிற கூட்டமும் இருக்குது. மறுபடியும் பிரிவினை உண்டாகுது. இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன். பாருங்க பாருங்க இயேசு என்னென்ன வார்த்தைலாம் சொல்கிறாங்க. நம்ம சில நேரம் நம்மளை சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம், நம்மளை ரொம்ப நம்மளெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கிறாங்க, நம்மளெல்லாம் அமெரிக்க கைகூலிங்கிறாங்க. ஸ்தோத்திரம் என்னென்ன கொச்ச கொச்சையான வார்த்தைகள் எல்லாம், கேவலமான வார்த்தைகள்லாம் நம்மளை பற்றி சொல்கிறாங்க. இதே தான் இயேசுநாதரை பற்றியே தான் அப்படி பேசியிருக்கிறாங்க. பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், காசு கலையிறவன், இப்படிலாம் இன்னும் சொல்லிட்டாங்க. வேறு சிலரோ இவர்கள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்ல, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமாயா, பாவத்தில் இருக்கிற மக்களை மனந்திரும்ப வைக்க முடியுமாயா, குடிகாரனை மனந்திரும்ப வைக்கிறாரே, வியாதிகளை சுகமாக்குகிறாரே அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அந்த சம்பவம் அப்படியே முடிக்கிறார். அடுத்து யோவான் அடுத்த சம்பவத்தை எழுதுகிறார். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு ஒன்று வருது. அந்த தேவாலயத்தினுடைய தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னா தேவாலயம் எஸ்ரா காலத்தில், தேவாலயம் செருபாபேல் காலத்தில் ஆரம்பித்து எஸ்ரா காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை ஒரு புறஜாதிய ராஜா ஒருத்தர் அந்தியோக்கியஸ் எபிபானஸ்ங்கிறவன் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டான். பன்றி இறைச்சி பலியிட்டு தீட்டுப்படுத்திட்டான்.
இன்னொரு நேரம் தேவாலயம் தீக்கிரை ஆகிவிட்டது, தீ வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் தேவாலயத்தை அடைச்சிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் புதுப்பிச்சு பெயிண்டெல்லாம் அடித்து சரி பண்ணி அது சுத்தம் பரிசுத்தம் பண்ணியிருக்காங்க, சுத்திகரித்து. அந்த சுத்திகரிக்கப்பட்ட நாளை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, தேவாலய பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஹனுக்கா தேவா, அதாவது இந்த தீபங்களின் பண்டிகை. தீபங்கள் நிறையா பண்ணலாம், ஆலயம் முழுசும் அலங்காரமாக தீபங்களால் அலங்கரித்து, வீடுகளையும் தீபங்களால் அலங்கரித்து அது பெரிய பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அந்த டைமில் மாரி காலம், மழை பெய்கிற காலம், அது மழை பெய்கிற மாதிரி இருக்கும், அந்த நாட்களில் மழை பெய்யும். அப்போ இயேசு தேவாலய சாலமோடைய மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார், ஒரு ராஜா தன்னுடைய கொழு மண்டபத்தில் எப்படி ஒரு வீறு நட போடுவார் அதை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ யூதர்களாக அவர் சூழ்ந்துக்கிட்டாங்க, ஐயா எது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகம் உண்டாக்குவீங்க கேட்குறாங்க. ஏன்னா நீர் நடக்கிற நடையை பார்த்தா ஏதோ இது முடி சொந்த சொத்து மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. தேவாலயத்தின் சாலமன் மண்டபம் இதுன்னு உங்கள் அந்த அவங்க பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா, அவர் ஒரு ராஜனட நடக்கிற மாதிரி தெரியுது. எது வரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீங்க, நீ கிறிஸ்துன்னு தெளிவாக சொல்லிவிடுங்க ஐயா, நீர் தான் மேசியாவா, நீர் தான் தாவீதின் குமாரனா? அப்போ இயேசுவர் பிரதித்திரமா, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டே தானேப்பா இருக்கிறேன், நீங்கள் தானே விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் எனக்கு ஒரு சாட்சி கொடுக்குது. நான் குருடனுடைய கண்களை நான் திறக்கிறேன், பாவங்களை நான் மன்னிக்கிறேன், ஆமாம் ஸ்தோத்திரம், வியாதியஸ்தரை சுகமாக்குகிறேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், இதெல்லாம் மேசியா செய்கிறதானே, ஆமாம் அற்புதங்கள் தானே, அடையாளங்கள் தானே, பிதாவின் திருவுள சித்தத்தை வெளிப்படுத்துகிறேன், உன் இருதயத்தில் இருக்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன், இதெல்லாம் இந்த அடையாளங்கள் தானே, விசுவாசிக்கிறது இல்லையே. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இல்லை, இருந்தால் விசுவாசிப்பீர்கள். என் ஆடுகளின் சத்தத்தை செவி கொடுக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அது ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, அதை கையிலிருந்து பறித்து கொள்ளவும் முடியாது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் எல்லாரிலும் பெரியவர், அவர் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். சொன்ன உடனே உங்களுக்கு பயங்கர கோபம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியன்ட்டு கல்லை எடுத்துகிட்டு அவர் எரிய பார்க்குறாங்க, கல்லுகளை எடுக்கிறாங்க. இயேசு அவரை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவள் எந்த கிரியல் நிமித்தம் இப்போ கல்லறிகிறீங்க? சாப்பாடு கொடுத்தேன், பசியாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு அப்பா ரெண்டு மீனை கொண்டு, குருடனுடைய கண்களை திறந்த, செத்துப்போனதான ஆட்களை உயிரோடு எழுப்பினேன், ஸ்தோத்திரம், ஆமாம் குஷ்டரோகியை சுத்தமாக்கி சுகமாக்கினேன், சுத்தமாக்கினேன், மருத்துவரை எலும்பு பண்ணினேன், நற்செய்தியை நான் தரித்திரக்கு நற்செய்தி சொன்னேன், பாவ மன்னிப்பை பற்றி சொன்னேன், நித்திய ஜீவனை குறித்து சொன்னேன், எதனால் இப்போ கல்லறிய போகிறீங்கன்னு? நற்கரிகள் நிமித்தம் நாங்கள் மேலே கல்லறியலை, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ மனுஷன், உன்னை தேவன் சொன்னதுனால தேவதூசனம் சொல்கிற அப்படின்னால இப்போ கல்லறிய போகிறோம் அப்படிங்கிறாங்க. இயேசு புரோகிதமாக தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்குதே என்பதாம் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறாததாக இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசனம் சொன்னா என்று நீ எப்படி சொல்லலாம்? நான் அவர் என்னை அனுப்பினார், அவர் தான் என்னை வேறு பிரித்தார், இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டார்னா வேறு பிரித்து என்னை அனுப்பியிருக்கிறாரு. நான் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் கூட நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை, நான் செய்தேனே ஆனால் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளையாவது விசுவாசிங்கள்ங்கிறாங்க. ஏன்னா குருடனுடைய கண்களை திறந்துமே நீ நம்பலையப்பா, குருடம் பேசியுமே சந்தனை மறந்துடும்பளையே. இது நிமித்தம் அவள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடுறாங்க, ஆனோ அவரோ அவள் கைக்கு தப்பி, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வேலை வரும் முன்னால் அவரை யாரும் பிடிக்க முடியவில்லை. ஆம், உன்னுடைய ஊழியம் நிறைவேறும் என்பதாக, உனக்கின் தேவன் குறித்த காலத்துக்கு முந்தி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, தைரியமாயிரு, கர்த்தர் சொன்ன வேலையை செய்யுங்க பிரதர், செய்யுங்க பாஸ்டர், செய்யுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே அவர் பத்திரமாக தங்குகிறார், அங்கே அவர் பாதுகாப்பாக இருக்கிறார்.
அநேகர் இடத்துல வர்றாங்க, விசுவாசித்தவங்கெல்லாம் வராங்க. ஐயா, யோவான் ஒரு அற்புதத்தை செய்யலை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாக இருக்குது. இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி, இவர் தான் மேசியா அந்த அடையாளம் காட்டினார், உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி அநேகர் அவ்விடத்தில் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறார். அதாவது அந்த யோவான் கொடுத்திருந்த இடத்துக்கு போகும்போது அந்த யோவான் சொன்னது மக்களுக்கு ஞாபகம் வருது, அவரை விசுவாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் மெய்யான தேவ குமாரன், அவர் தான் மேசியா. நீங்கள் அவரை விசுவாசிங்கள், அவருடைய ஆடுகளாக மாறுங்கள். அவர் உங்களை கையில் வைத்து உங்களை பாதுகாத்து கொள்வார், உன் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். உன்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு. விசுவாசி, உன்னை அர்ப்பணி, அவர் உன்னை பயன்படுத்துவார். உன் மூலம் தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வாசல் வழியாய் பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வாசல்னு சொல்கிறேன். என்னிடத்தில் நீங்கள் பிரவேசித்தீங்கன்னு சொன்னால் என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான்னு சொல்கிறார். மேய்ப்பனாக இராதவன் என்ன செய்கிறான்? மேய்ப்பனாக இராதவனும் கூலியாளன் என்ன செய்கிறான்? ஆடுகளை விட்டு ஓடி போகிறான், ஓநாய்கள் வந்து அதை பீறி போடுன்னு சொல்லப்படுறோம். பொறுப்புள்ளவர்களாய் நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. அவங்க விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னத்தை விசுவாசிக்கலான்னு பரவாயில்லையா, கிரியைகளை வைத்தாவது நீ என்ன செய்ய, நான் செய்கிற அற்புதங்களை வைத்தாவது விசுவாசியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அதுலேயும் ஒரு குரூப் ஜனங்கள், அவரை அநேக ஜனங்கள், பரிசேயர், இந்த மூப்பர்கள், வேதபாரர்கள் என்ன செய்யலை, அவரை விசுவாசிக்கலை. ஆனால் சாதாரண ஜனங்கள் அநேகர் அவரை நினைச்சிதாங்க, அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த காலத்திலும் அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆமாம், அவர்களை தேடி நம்ம ஓடி போவோம். இப்படிப்பட்டதான அநேக விதண்டாவாதம் பேசுகிற ஜனங்களை விட்டு அவன் தேவனை நம்புகிற ஜனங்களிடத்தில் நாம் தேவனை குறித்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, கிருபை இறக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வலமுள்ள தேவனே, இந்த வழியிலேயும் கர்த்தாவே பாப்பா உம்முடைய வாசல் வழியாய் உம் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க கிருபை தாரும். நீரே நல்ல மேய்ப்பன் என்பதை அறிந்து கர்த்தாவே எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேன். மேய்ப்பராக இராதவனும் கூலியாளும் கர்த்தாவே, ஆமேன் அப்பா, மந்தை விட்டு ஓடி போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்காக ஜீவன் கொடுத்த தேவன் கர்த்தாவே, கடைசியில் எங்களை காப்பாற்ற நீ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, அநேகர் உண்மை கண்டு அப்பா விசுவாசிக்கவில்லை அப்பா. ஆமேன் அப்பா, உண்மை பாவி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க கர்த்தாவே அப்பா, அவங்க உண்மை புறம்பே தள்ளினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். தேவனே ஸ்தோத்திராண்டவரே, அப்பா அந்த நாளிலும் எங்களுடைய கண்களை நீர் திறந்தீரே. உண்மை காணத்தக்கதாக உம்முடைய கிரியைகள் மூலமாக அப்பா, ஆமேன், உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இவ்விடத்தில் வந்தவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லி அநேக பேதைகளை கர்த்தாவே நீ ரட்சிப்புகளை வழிநடத்துகிற தேவன், இந்த நாள் இந்த கடைசி நாளிலும் இதை போன்ற அநேக ஜனங்கள் உண்மை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக அவருடைய கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.